தமிழகத்தின் புதிய ஆளுநராக ஆர் என் ரவி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னையில் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநராக ஆர் என் ரவியை நியமித்து குடியரசுத் தலைவர் வெளியிட்ட உத்தரவை தலைமை செயலாளர் இறையன்பு வாசித்தார். இதனைத் தொடர்ந்து பதவியேற்பு விழா நடைபெற்றது. ஆளுநருக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். Chief Minister and Honorable Chief Justice, the swearing-in ceremony will now commence. We request you all to rise for the national anthem played by the police music band. கடலுடுத்த நிலமடந்தை கேளொழுகும் சீராரும் பதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கனமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற கெத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை சிரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே I, Ravindra Narayan Ravi, do swear in the name of God that I will faithfully execute the office of Governor of Tamil Nadu, and will to the best of my ability preserve, protect, and defend the Constitution and the law. And that I will devote myself to the service and well-being of the people of Tamil Nadu. To the service and well-being of the people of Tamil Nadu. Ladies and gentlemen, with your permission, sir, may we now close the proceedings. Ladies and gentlemen, the Honorable Chief Minister will now present a book to the Honorable Governor of Tamil Nadu. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு புத்தகங்களை வழங்கி தன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். Honorable Chief Minister will now present a shawl to the Honorable Lady Governor. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநரின் துணைவியர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். Now Honorable Chief Justice of Madras High Court will present a bouquet to the Honorable Governor of Tamil Nadu. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு மலர் கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். Honorable Chief Justice will now present a bouquet to the Honorable Lady Governor. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் மாண்புமிகு ஆளுநரின் துணைவியர் அவர்களுக்கு மலர் கொத்து வழங்கி தன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். To raise for the national anthem. Da, da.
नमन हदिनायक जय हे भारत बाक विदादा पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंद हिमाचलय முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தின் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் The Council of Ministers are extending their greetings to the honorable governor of Tamil Nadu மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் The Council of Ministers are extending their warm wishes and greetings to the Honorable Governor of Tamil Nadu. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் The Council of Ministers are being introduced to the Honorable Governor of Tamil Nadu by the Honorable Chief Minister of Tamil Nadu. The Honorable Chief Justice will now introduce the Honorable Judges of Madras High Court to the Honorable Governor of Tamil Nadu. மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் சென்னை நீதிமன்றத்தின் உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதிபதிகளை மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் The Honorable Judges of the Madras High Court are extending their greetings and wishes to the Honorable Governor of Tamil Nadu. Special invitees and dignitaries who have assembled here to witness the grand swearing in ceremony of the Governor of Tamil Nadu are extending their wishes and greetings to the Governor of Tamil Nadu. The Honorable Union Minister is extending his wishes to the Honorable Governor of Tamil Nadu. The Leader of the Opposition is also extending his heartfelt wishes to the Honorable Governor of Tamil Nadu. Members of the Tamil Nadu Legislative Assembly,